ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு ஜிடிகே கிச்சன். இன்றைக்கி 10 நிமிஷத்தில் 1 கப்பு கோதுமை மாவு இருந்தால் ரொம்பவே சூப்பரான இந்த அப்பம் செஞ்சு பாருங்கள். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்காக 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம காய்ச்சின வெல்லத்தை கோதுமை மாவில் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தூசி எது இருந்தாலும் போயிடும். நல்லா சூடாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெள்ளை தண்ணி ஆட் பண்ணது போக மிச்சத்துக்கு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் மாவு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக ஆப்பசோடு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு வருமா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து ஊற்றிக்கோங்க. மேலே கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு நல்லா பொங்கி வரும். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 பக்கம் வந்ததுக்கு அப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது செய்கிறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.